हेलो फ्रेंड्स एंड कुटीज वेलकम टू डेली योर क्राफ्ट निंगे इन्नु नम्मा चैनल सब्सक्राइब पन्नलना सब्सक्राइब पन्निट्टु बेल बटन प्रेस पन्नी वेच्चुकोंगा இன்றைக்கி நம்ம ஆட்ரேக் கிளே கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். கூடவே பேப்பர் பிளேட்டும் அலுமினியம் ஃபாயிலும் வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பேப்பர் பிளேட் எடுத்துருக்கேன். அது மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி இன்னொரு பேப்பர் பிளேட்டை ஸ்ட்ராங்குக்காக ஒட்டி எடுத்துக்கிறேன். உங்கள் கிட்டே பேப்பர் பிளேட் இல்லைன்னா கார்ட்போர்டை ரவுண்டாக கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பேப்பர் பிளேட்டுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் ஒட்டி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் வந்து இல்லைன்னா சிப்ஸ் கவர், பிஸ்கட் கவர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட்ரேக் கிளே எடுத்திருக்கேன். நம்ம ஹோம்மேட் கிளேவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கடையில் வாங்கின கிளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கடையில் வாங்கின கிளே இருந்துச்சு, அதனால நான் அதே எடுத்துக்கிட்டேன். இந்த கிளே எப்படின்னா ரெண்டு பார்ட் இருக்கும், அது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆட்ரேக் கிளே வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஏதாவது ஒரு ரவுண்டான பொருள் எடுத்து தேய்ச்சிக்கோங்க. அதில் வந்து மறக்காமல் பவுடர்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிளே வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம வந்து கிளே டூல்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஆல்ரெடி அதை வந்து ரிவ்யூ பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் என் கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கிளே. அந்த கிளேக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வருதோ அவ்வளோ ஃப்ளவர்ஸ் நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். பெருசு சின்னதுன்னு மாற்றி மாற்றி பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கிளே டூல்ஸ் இல்லைன்னா கார்ட்போர்டில் ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு கிளேவை தேய்ச்சி அது மேலே இம்ப்ரெஷன் வச்சு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சில குட்டீஸ் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கெலாம் ஹாய் சொல்லிடலாம். திவ்யவர்ஷினி 5th B ஹாய், ரித்திகா அவங்களோட பிரதர் குகன் ஹாய், அஃப்ரிதா 5th Standard ஹாய், லித்தியா ஹாய், எஸ்எஸ் அப்துல் ஹாய், பவதாரிணி ஹாய், அனுஸ்ரீ ஹாய், சஃபிகா ஹாய், கிரிதரன் ஜேவி 5th B ஹாய், ஹர்ஷிதா ஹாய், ஏ ஃபர்ஜனா 5th ஹரிப்ரியா ஹாய், ஃபரினா ஹாய், பூமிகா 8th B ஹாய், கௌஷிகா ஹாய், ஹாரிஷ்மிதா 8th Standard ஹாய், ஜானகி ரமேஷ் ஹாய், ரோஸ்லின் நாடார் ஹாய், பெத்துராஜ் வி ஹாய், சுலாலாக்கா ஹாய். உங்கள் எல்லாருக்குமே ஹாய் குட்டீஸ். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கிளேயில் ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் அதுக்கு வந்து பிங்க் கலரும் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அது ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு பிளாக் கலர் பேப்பரில் ஒரு ட்ரீ மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீஸ்லாம் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணி வச்சுருந்த பேப்பரில் அதை எடுத்து வச்சுக்கிறேன் பேப்பர் பிளேட்டில். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் கிளிட்டர் ஷீட்லாம் எடுத்திருக்கேன். அதில் வந்து லீஃப்லாம் நிறைய வரைஞ்சிக்கிறேன். சாரி குட்டீஸ் இது வீடியோவில் கொஞ்சம் தெரியலை. சப்போஸ் உங்கள்கிட்ட க்ரீன் கலர் கிளிட்டர் ஷீட் இல்லைன்னா க்ரீன் கலர் கலர் பேப்பர் ஃபோம் ஷீட் இல்லைனா கிளேலேயே இந்த மாதிரி லீஃப் லீஃபாக கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் நிறைய லீவ்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி க்ரீன் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்து கிராஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன், புல் மாதிரி. அப்போ வந்து கீழே ஒட்டினா நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரியும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எல்லாத்தையுமே வந்து பிளேட்டில் வச்சுருந்தேன், அதெல்லாம் கீழே வந்து கொட்டிட்டு நம்ம வந்து பிளேட்டில் எல்லாத்தையும் இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு ட்ரீ வந்து எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ட்ரீயில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்ளை பண்ணி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கார்னரில் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து கிராஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து கீழே ஒட்டிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் எனக்கு தோன்ற இடத்துல அங்கங்கங்கே ஒட்டியிருக்கேன். சில பிளேசஸ்லாம் காலியாக இருக்கும், அங்கெல்லாமும் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ட்ரீலேருந்து அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் கீழே கொட்டுற மாதிரி விழுற மாதிரியும் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காலியாக இருக்குது கொஞ்சம் பிளேசஸ்லாம், அங்கெல்லாம் வந்து லீஃப் ஒட்டி எடுத்துக்கிறேன். இன்னமும் பிளேசஸ்லாம் சைடில் காலியாக இருந்துச்சு, அதனால நம்மளோட கிளே டூல்ஸில் பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணி அதை வந்து ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பட்டர்ஃப்ளை காண்டன மாதிரி இருக்கும்ல, அதுக்காக கிளேலேயே அந்த மாதிரி ரோல் பண்ணி அதை வந்து அப்படியே அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரியே பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு க்ளே டூல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நான் வந்து டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இடம் காலியாக இருந்துச்சு, அதுக்காக க்ளேயில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி எடுத்து அதை வந்து ஓரமாக ஒட்டிக்கிறேன். அது வந்து ஒரு சன் எஃபெக்டில் இருக்கும். இப்போ அது எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து மேலே வந்து அந்த பேப்பர் பிளேட்டில் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் சிசர் வச்சு. இது வந்து நீங்கள் பண்ணாதீங்க குட்டீஸ், அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து இதை வந்து வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பேப்பர் பிளேட்டில் பண்ணது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.